ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன டிஷ்ஷு பார்க்க போகிறீங்கன்னா கடாய் சிக்கன் தான். இன்றைக்கி செய்ய போகிற ஈஸி ரெசிபி, இது எப்படி செய்யலான்னு வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஒரு கிலோ சிக்கன் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம், ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துகிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு உரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சு, பாத்திரம் சூடானதுக்கப்புறம் 4 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பொன்னிறமாக வதக்கி எடுத்ததுக்கப்புறம் கலந்து வச்சுருந்த சிக்கன் பீஸ்களை சேர்த்துக்கலாம். இல்லை கலந்து எடுத்துட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து எடுத்துட்டு ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம், ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கலந்து எடுத்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேந்து வரட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துட்டு இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு நிமிஷம் கொதி வரட்டும். இப்போ தாளிப்பு கரண்டியில் 1/4 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இதில் வெங்காயம் கொடமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது சிக்கனில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த மல்லி தலைகளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸி ரெசிபி. இது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.